கிறிஸ்தவுகள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான மாலை நேரமான யாக்கோபு எழுதின நிறுவனம் முதலாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் யாக்கோபு ஒன்று இருபத்தி நான்கு ஜேம்ஸ் ஒன் ட்வெண்ட்டி ஃபோர் அவன் தன்னை தானே பார்த்து அவ்விடம் விட்டு போன உடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான் அதாவது இங்க யாக்கோபு என்ன எழுதுறாருன்னா அதாவது நீங்க வந்து தேவனுடைய வார்த்தையை பாடிக்கும் போது அது வந்து எப்படி கண்ணாடி போல இருக்கு நீங்கள் என்ன பண்ணணும் உங்கள் அது என்ன காட்டுதுன்னு சொல்கிறத பார்த்து நீங்கள் சிந்தித்து நீங்கள் என்ன பண்ணணும் உங்களை திருத்தி கொள்ள வேண்டும் எப்படி திருவசனத்திற்கு கீழ்படிந்து ஏன்னா அப்படி செய்யலைன்னா நீங்கள் யாருன்னா உங்களை நீங்கள் கண்ணாடியில் பார்த்துட்டு மறந்து போவதற்கு சமம் நீங்கள் பழைய ஏற்பாடாக இருக்கட்டும் புதிய ஏற்பாடாக இருக்கட்டும் வசனத்துல தனித்து நிற்கக்கூடிய ஒரு காரியம் என்ன கீழ்ப்படிதல் நீங்கள் இருந்து ஆதாமா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ஆதாமில் தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் என்ன அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் நீங்கள் நினைக்கலாம் அண்ணே புதிய ஏற்பாடுனே கிருவனே இல்லை புதிய ஏற்பாடில் என்ன சொல்கிறாரு நான் எஜமானன் நீ என்னுடைய அடிமை நான் ராஜா நீ என்னுடைய பிரஜை நான் உன்னுடைய குரு நீ எனக்கு சிஷ்யன் என்ன இது எல்லா விதத்துல நீங்கள் எந்த ஒரு ஒவமானமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் பிரதானமாக காட்டுவது என்ன கீழ்ப்படிதல் நம்ம லூக்கா ஆறாவது அதிகாரத்தில் பார்த்தோம் நாற்பத்தி ஆறாவது சனத்திலேருந்து ரொம்ப தெளிவாக என்ன சொல்கிறாரு யாரு கண்மலையின் மேல் வீடு கட்டுறவன் மணல் மேலே வீடு கட்டுறவன் ரெண்டுக்கு வித்தியாசம் என்ன கண்மலையின் மேலே வீடு கட்டுறவன் கிறிஸ்துவனுடைய வார்த்தையின் மேல் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதன்படி தன் வாழ்க்கையை கட்டுகிறவன் தான் கண்மலையின் மேல் வீடு கட்டினவன் பெருமலை வருகிறது பெருவெள்ளம் வந்தாலும் அது அப்படியே நிற்கிறது ஆனால் மாறாக நீங்க எப்படி உங்களுடைய மணலில் கெட்ட வீடா இருந்தா என்ன ஆயிடும் ஒன்றும் உளுந்து போயிடும் அப்ப என்ன நீங்க செய்ய வேண்டியது உங்களுக்கு நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது என்ன மிக தெளிவான ஒரு காரியம் நீங்க கீழ்படிய வேண்டும் திருவசனத்தை கேட்டு அந்த வசனம் உங்களுக்குள் கிரியை செய்து அந்த வார்த்தைக்கு நீங்க கீழ்படிந்தாதான் நீங்க உண்மையான கிறிஸ்தவன் அப்ப கிறிஸ்தவனுடைய அடையாளம் என்னவென்றால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியக்கூடியவன் இதுதான் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு கொள்ள வேண்டியது இது நீங்கள் யாக்கோபு நிறுவனில் நீங்க நீங்கள் எந்த நிறுவமாக இருந்தாலும் சரி எந்த சுவிசேஷ புஸ்தகமாக இருந்தாலும் சரி பழைய ஏற்பாடு தீர்க்க தரிசனமாக இருந்தாலும் சரி சங்கீதங்களாக இருந்தாலும் சரி இல்லை மோசை எழுதி ஆகமங்களாக இருந்தாலும் சரி திரும்ப திரும்ப வேத வசனத்தில் ஒருத்தனுக்கு சொல்லக்கூடிய காரியம் என்ன நீ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் இதுதாங்க அதைத்தான் இங்கே என்ன சொல்கிறாரு நீ கண்ணாடியில் பார்த்துட்டு தன் சாயல் இன்னதென்பதை மறந்து போவதற்கு ஒப்பா இருப்பான் யாரு கீழ்ப்படியாதவன் சரி இந்த நாளில் இந்த வசனத்தை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் வேறு ஒன்றும் கிடையாதுங்க நீங்கள் ரொம்ப சிம்பிளாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வசனத்தை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து வாழுகிறீர்களா நீங்கள் அதை மட்டும் ச சரி பண்ணுங்க உங்கள் வாழ்க்கை ஒரு உண்மையான கிறிஸ்துவத்தினுடைய வாழ்க்கையாக மாறிடும் ஏன்னா வசனத்தில் ஒரு கணவன் எப்படி இருக்கணும் ஒரு மனைவி எப்படி இருக்கணும் பிள்ளைகள் எப்படி இருக்கணும் பெற்றோர் எப்படி இருக்கணும் எல்லாமே ஒரு சபையில் எப்படி இருக்கணும் ஒரு மூப்பர் எப்படி இருக்கணும் ஒரு வேலை செய்கிறவன் எப்படி வேலை செய்யணும் நேரத்தை எப்படி செலவு பண்ணணும் பொருளாதாரத்தை எப்படி செலவு பண்ணணும் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான ஆலோசனைகளும் நம்முடைய வசனத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வார்த்தையை கேட்குற நீங்கள் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவங்களா இருக்கிறீங்களா இது ஒன்று தான் நீங்கள் கிறிஸ்தவனா இல்லையா என்பதை வெளிக்காட்டக்கூடிய காரியம் அப்போ பிரதானமாக நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்ன தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடிய மக்களாக இருக்கிறீங்களா இல்லையா இப்போ உங்களை நீங்களே யோசிச்சு பாருங்கள் நீங்கள் உங்களை கண்ணாடியில் பார்க்குறீங்க பார்த்துட்டு மறந்து போகிறீங்களா இல்லை ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சிங்களேன் கண்ணாடியில் பார்க்குறீங்க உங்கள் முகத்தில் அழுக்கு இருக்கு நீங்கள் என்ன செய்வீங்க கண்ணாடியில தொடப்பீங்க இல்லை உங்களை தான் தொடப்பீங்க இப்ப வேத வசனத்தை நீங்க பார்க்கும்போது வேத நீங்க வாழவில்லை என்றால் நீங்க நீங்க என்ன செய்யணும் வாழுகிற வாழ்க்கைக்கு ஒப்பக்கூடிய வசனத்தை தேடக்கூடாது புரிஞ்சுதா அதாவது நீங்க உங்க வாழ்க்கைக்கு ஒப்பாகிற வார்த்தைக்குரிய வசனத்தை தேடக்கூடாது மாறாக நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கணும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடிய மக்களாக இருக்கணும் அப்போ தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் உங்கள் கேட்குற வார்த்தை கீழ்படியும் போது நீங்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் வாழ முடியும் அப்போ அடிப்படையில் ஒரு காரியம் நமக்கு தெளிவாக என்ன சொல்லி கொடுக்குறாரு நீங்கள் கீழ்ப்படிந்தால் கிறிஸ்தவர்கள் கீழ்படியாதவனா நீங்கள் கிறிஸ்தவன் கிடையாது அப்போ வசனத்தை அறிஞ்சு கொள்றீங்க டெய்லி வசனம் கேட்குறீங்க காலையில் சாயந்தரம் அந்த வசனத்துக்கு எந்த அளவுக்கு கீழ்படுகிறீங்க அதுதான் நீங்கள் கிறிஸ்தவன் என்பதை காட்டும் வல்லப்பிதாவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரி ஒவ்வொருவரும் உம்முடைய திருவசனத்திற்கு கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே ஆமேன் கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம்